மாணவி கனிமொழி தற்கொலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் நீட் எனும் உயிர்கொல்லிக்கு அரியலூர் மாணவி கனிமொழி பலியாகியிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாகவும், மாணவி அனிதா தொடங்கி கனிமொழி வரை மாணவ செல்வங்களின் உயிர் பலிக்கு இத்துடன் ஆவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவ சமுதாயத்தையும் பெற்றோரையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமின்றி ஒரு சகோதரனாகவும் கைகளை பற்றி கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உருக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வினை தொடக்கம் முதலே எதிர்த்து வருகிறோம் எனவும், அதற்காக சட்ட போராட்டத்தையும் முழுவீச்சில் தொடங்கி இருப்பதாகவும், பாஜக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நீட் தேர்வை முழுமையாக நீக்கும் வரை இந்த சட்ட போராட்டத்தில் எவ்வித சாரம்சமும் கிடையாது என்ற உறுதியினை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்குவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு என்பது தகுதியை எடைப்போடும் தேர்வல்ல என்பதை ஆள்மாறாட்டம், வினாத்தாள் விற்பனை, பயிற்சி நிறுவன தில்லுமுள்ளுகள் உள்ளிட்ட பல மோசடிகள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதாகவும், கல்வியில் சமுதாயத்தை சீர்குலைக்கும் நீட் தேர்வு நீக்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்காக பல பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பும் பெற்றோர் தங்கள் வீட்டு மாணவ செல்வங்கள் மனம் தளராந்திருக்கும் பயிற்சியை தாங்களே அளித்து அவர்கள் மனதில் நம்பிக்கையை வளர்த்திட கேட்டுக் கொள்வதாகவும், உயிர்காக்கும் மருத்துவ படிப்புக்கான தற்கொலை செய்து உயிர்விடும் அவலத்தை தடுத்திடுவோம் எனவும், சட்ட போராட்டத்தின் மூலம் நீட்டை விரட்டுவோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மாணவி கனிமொழியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இனி இது போன்ற இன்னொரு இரங்கல் செய்திக்கு இடம் தராத சூழலை உருவாக்கிடுவோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் நீட் தேர்விற்காக அரியலூர் மாணவி கனிமொழி தற்கொலை செய்து கொண்டிருக்க சம்பவம் மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாகவும், இனிவரும் காலங்களில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை பெற்றோரும் மட்டுமல்லாமல் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் எனவும், இதனை தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு சகோதரனாகவும் கைகளை பற்றி கேட்டுக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உருக்கமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.